வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் இந்த புட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த புட்டு இந்த புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் கடாய் நல்லா காஞ்சிடுச்சி ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் நான் இந்த கேழ்வரகு மாவோட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் இது நல்லா வறுத்துக்கலாம் இந்த கேழ்வரகு மாவு நான் வீட்டிலே அரைச்சிது நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவு கூட எடுத்துக்குங்க அதுவும் தான் இருக்கும் நல்லா வறுத்துக்குங்க ரொம்ப செவுக்களாக வறுக்கு தேவையில்ல நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க போதும் நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த மாதிரி வறுத்துக்குங்க நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவு எடுத்து பாருங்கள் நல்லா ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு நான் நல்லா ஆற வச்சுட்டேன் இந்த பேஷனில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம் மாவில் பாருங்கள் நான் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பை நல்லா கரைச்சிக்குங்க தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பேசிக்கலாம் பாருங்கள் உப்பு நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பேசிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஊற்றுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பேசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கங்களா இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி பிசிஞ்சிட்டு எல்லா தண்ணியுமே அந்த எடுத்த கப்பில் எடுத்தேன் பாருங்களேன் அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் நான் எல்லாத்தையுமே ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த மாவுக்கு வந்து கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிங்க இப்போ இந்தமாரி பிடிச்சா வந்து இந்தமாரி கொழுக்கட்டை மாதிரி பிடிணும் நல்லா இருக்க பிடிச்சி போட்டிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி புரியணும் இப்படி உடச்சி விட்டிங்கன்னா இப்படி உதிர் உதிரியாக விழணும் அதுதான் பதமே இதோடய பதம் இப்படி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் அப்படி உதிர்த்து விட்டிங்கன்னா உதிர் உதிரியாக வரும் அதுதான் இதோட பதம் இப்போ இந்த மாவு நம்ம ஜலிச்சிக்கலாம் நான் ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அந்த ஜல்லடல கூட ஜலிச்சிக்கலாம் மாவை ஜலிக்கிற ஜல்லடை இது பாருங்களேன் அதில் கூட ஜலிச்சிக்கலாம் நான் இதில் ஜலிக்கிற மாவு இந்த மாதிரி ஜலிச்சிங்கன்னா அந்த கட்டி தட்டாமல் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் புட்டும் நல்லா பூ போல இருக்கும் புட்டு சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இந்த அந்த கட்டிகளை உடச்சி விட்டு இந்தமாரி ஜலிச்சுக்குங்க நல்லா நல்லா கையிலே அந்த கட்டிகளை உடச்சி விட்டு ஜலிச்சுக்குங்க இந்த மாதிரி எல்லா மாவும் ஜலிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் எல்லா மாவும் ஜலிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் மாவு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கட்டிகளாம் இருக்காது நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் புட்டு நல்லா பாருங்க நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி தட்டு வச்சுருக்குறேன் நான் இப்போ அது மேலே ஒரு துணி போட்டுக்கலாம் இது ஒரு காட்டன் துணி தான் போட்டிருக்கேன் நான் இது புட்டு அவை கட்டனே வச்சுருப்பேன் இந்த காட்டன் துணி புட்டு மாவு ஆவி கட்டிக்கலாம் இது கொழுக்கட்டை ஆவி கட்டிக்கலாம் இதுக்குன்னே இந்த துணி தனியாக வச்சுருக்குறேன் நான் பாருங்கள் இந்த மாவுலாம் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் மேலே இந்த மாதிரி போட்டு ரொம்ப அழுத்தி போடாதீங்க மேலோடு அப்படி தூவி விடுங்க மாவு நல்லா கொஞ்சம் நடுவில் அப்படி ஓல்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாவு நல்லா வேகும் மாவு சீக்கிரம் வேகும் மாவு இந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி ஓல்ஸ் மாதிரி போட்டுக்குங்க இப்போ அந்த து அந்த துணியை மேலே அப்படியே மூடி விட்டலாம் மாவில் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு எட்டு பத்து நிமிஷம் போதும் மாவு வேகட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் மாவு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த மாவு எடுத்து நம்ம அந்த பேஷனில் போட்டுக்கலாம் பாருங்கள் எடுத்து பேஷனில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா உதுத்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கரண்டிலே உதித்து விட்டுக்குங்க கையில் சுடும் மாவு உதுத்து விட்டு பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் உதுட்டேன் பாருங்கள் நல்லா பூவாட்டம் நல்லா உதுத்து விட்டு விட்டுட்டேன் பாருங்கள் மாதிரி சாஃப்டாக வச்சுக்கோங்க மாவு அதுக்கப்புறம் நான் பாருங்கள் வேர்க்கடலை பொடி பொடியாக நல்லா கொஞ்சம் கர கரான பவுட்ரு மாரி அரைச்சி வச்சிருக்கேன் வறுத்த வேர்க்கடலை இது தோல் எடுத்துகிட்டு இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் கையில் வச்சுருக்க ஸ்பூன் பெரிய ஸ்பூனு அதனால அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ நீங்கள் நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நம்ம மூணு ஸ்பூன் போடுறேன் நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன் நீங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளமும் போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் போடுறேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையாக அந்த அளவுக்கு போட்டுக்குங்க நான் மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையாக போட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்குங்க போதும் நல்லா கலந்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புட்டு அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு வர காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்செல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு வர இது இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ உதிரி உதிராக இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்க நான் இந்த மாதிரி புட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மேலே கொஞ்சம் அழகுப்படுத்திக்கலாம் தேங்காய் போட்டு கொஞ்சம் அழகுப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்டுடுவாங்க இதுமாரி அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாஃப்டாக இருந்தது உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக பால் கூட அது மேலே அப்படியே த ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லைட்டாக அப்படியே இல்லை பால் பால் காய்ச்சின பால் ஊற்றி சாப்பிடுங்களா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்